ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நபீஸ் ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் கோதுமை மாவு இருந்தாலே வீட்டில் சூடான சுவையான அல்வா எப்படி செய்ய போகிறோன்றதை இந்த ரெசிபியில் செஞ்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு. இதில் கோதுமை அல்வான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லோருமே கோதுமையை அரைச்சி அதில் வந்து பாலாக எடுத்து அதனால அல்வா பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் கோதுமை மாவுலையே வீட்லேயே எப்படி உடனுக்குடனே சுவையான அல்வா செய்ய போகிறோன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோதுமை அல்வா செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். முதல்ல நம்மளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் அந்த மாவு போட்டுக்கிட்டேன். ஒரு கிளாஸ் மாவுக்கு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி முதல்ல ஊற்று கரைக்கிறேன். அதை முதல்ல கெட்டியாக கரைச்சிக்கிறேன். மொத்தம் இதில் ஒரு கிளாஸ் மாவு எடுத்தோம்னா 5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். ஸோ முதல்ல ஒரு கிளாஸ் மாவு கூட ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து கட்டி இல்லாமல் போல கலந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன். இதில் முதல்ல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நான் கலக்க சொன்னது காரணம் வந்து கட்டி இல்லாமல் கரைக்கணும். ஸோ அதுக்காக சேர்த்துருக்கேன். முதல்ல மெயினாக நம்ம மாவு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து நான் வீட்டில் ஜலிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது ஜலிச்சதுனால அந்த இதில் மீனாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் கம்பல்சரி ஜலிச்சு வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு கிளாஸ் சேர்த்ததுக்கப்புறம் அது கட்டி இல்லாமல் ஆடிச்சு. இப்போ அடுத்து நான் 4 கிளாஸ் சேர்க்குறேன் பாரு. 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து கரைக்கணும். இப்போது அது கரைச்சி தனியாக வச்சுட்டு நான் இது இந்த பக்கம் தனியாக இருக்கட்டுங்க. நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பேன் வச்சுட்டு நம்ம எந்த கிளாஸில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் சர்க்கரை எடுத்து ஃப்ரை பேன் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு பேனோ அல்லது கடையோ வச்சுட்டு அது அடுப்பு வந்து சிம்பிளே இருக்கணும். அந்த சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி கலர் கலர் விட்டு இருக்கணும். ஸோ ஆக்சுவலி நான் அதில் வந்து கோதுமை அந்த அல்வாவில் கலர் அதில் சேர்க்க போகிறதில்ல. ஒரிஜினல் ஆர்டிஃபிஷியல் கலர் தான். ஸோ அதுக்காக வேண்டி இப்போ நான் கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக இது ரெடி பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அந்த ஒரிஜினல் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். ஸோ இது அப்படியே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கோம். சிம்லேயே இருக்கட்டும். நடு நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க. நம்ம அடுத்த பக்கம் பான் வைக்கலாம். பான் வச்சு நம்ம அல்வா ஆரம்பிக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் மாவு எடுத்தோமோ அந்த கிளாஸில் போய் எடுத்துகிட்டு அதில் 1/2 டம்ளர் நெய் எடுத்துக்கணும். நெய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு இந்த முந்திரி இருக்கும் அந்த முந்திரியை நான் பொன்னிறமாக வறுத்து எடுத்துறேன். முதல்ல நெய் காந்தவொடனே நான் முந்திரி இதில் போடுற ஒரே ஸ்நாக்ஸ் அந்த முந்திரி மட்டும்தான். ஸோ அந்த முந்திரி மட்டும் பொன்னிறமாக வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்ததுமே அந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ எடுத்து வச்சிடறேன் பாருங்க. இதில் சேர்க்க போகிற ஒரே சைடு அந்த பொருள் முந்திரி மட்டும்தான். ஸோ அதனால் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த முந்திரி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பால்லையே நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவை நல்லா ஊற்றணும். ஸோ அது ஊற்றிட்டு அது இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது இந்த மாதிரி கலந்து விட்டே இருக்கணுங்க. கலந்து விடலாம் நீங்கள் கட்டிக்கிட்டே ஆகிடும். ஸோ அதனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ அந்த அல்வாவோட பதம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அந்த கலரும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். லைட்டாக பொன்னிறமாக மாறிட்டு வரும். இது கட்டியாகாமல் இந்த பதம் வரும்போது இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க சர்க்கரை முதல்ல இதில் 1 கிளாஸ் மாவுக்கு 5 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் சர்க்கரை சேர்க்கணும். 2 கிளாஸில் நம்ம 1/2 கிளாஸ் எடுத்து கேரமல் கட்டி பண்ணிட்டோம். மீதி இருக்க 2 கிளாஸ் சர்க்கரை இதில் சேர்த்து கலெக்டே இருக்கணும். அவ்வளோதான், இதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். ஸோ இது சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை அது சேரும்போது அந்த பாகோட பதம் சேர்ந்து வரும். சர்க்கரை சேர்த்து கலர கலர் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அல்வாவோட பதம் வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கல, இது ஒரு நேச்சுரல் கலர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கேரமல் மட்டும் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அல்வாவோட பதம் வந்ததுக்கு வரும்போது பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு கேரமல் இந்த கேரமல் அதில் சேர்க்கணும். இது சேர்த்து கலரும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் நேச்சுரல் கலர். ஸோ நம்ம அந்த திருநெல்வேலி அல்வாவோட ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நான் அந்த ஃபுட் கலரை சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். நம்ம வந்து நேச்சுரல் கலர் வரும். ஸோ இதை கிளறிட்டே இருக்கலாம். இப்போது
இப்போ இதை பார்க்கும்போது லெசான கலர் இல்லைங்களா, இது இன்னும் அல்வா போல் பக்கம் வர வர அதை சுருண்டு வர வர நமக்கு அந்த நேச்சுரல் கலர் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான் இது வந்து இந்த வாசனைக்காக ஏலக்காய் எதுவும் இதில் சேர்க்கல, ஏன்னா அது போட்டோம்னா ஒரிஜினல் டேஸ்ட் வராது. அதுக்காக வேண்டி தான் அந்த கேரமல் சிரப் நான் சேர்த்துருக்கேன், அது ஒரிஜினல் டேஸ்ட் வரணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள் இந்த பதம் வந்து இருட்டுக்கடை திருநெல்வேலி அல்வாவோட பதத்தில் வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்க மீதி இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, முதல்ல ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் கலர ஆரம்பிக்கணும். நான் ஒரு முறை நெய் சேர்த்ததுக்கு பாருங்கள், இப்போ அல்வா அந்த இழுக்கிற பதம் வந்துச்சு பாருங்கள், நல்லா திரண்டு வருது பாருங்கள் எல்லாம். ஸோ இது கொஞ்சம் நெய் குறைய குறைய நீங்கள் அடுத்திருக்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு முறை இல்லை மூணு முறை சேர்த்திங்கன்னா அந்த அல்வா பதம் நம்ம கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 50 கிராம் மாவு எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அல்வா வீட்டிலே கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் வேணும் அதிகமாக வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1 கிலோக்கு மேலே வரும். ஸோ இது 50 கிராம் அளவுக்கு மாவு சேர்க்கும்போது இப்போது நல்லா திரண்டு வந்துருச்சிங்க. மீதி மறுக்கடி மூணாம் முறை நான் சேர்த்துட்டேன், சேர்த்து இப்போ கலர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 50 கிராம் மாவு சேர்த்ததுக்கு எனக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அல்வா வந்திருக்கு, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுது செய்கிறதுக்கு. அதனால் நம்ம வீட்டிலே செய்யும்போது ஹெல்த்தியாகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அந்த நெய்யோட பதம் தெரிஞ்சு வரும்போது இப்போ அது நல்லா சுருண்டு வரக்கூடிய ஸ்டேஜ். இப்போ கரண்டிட்டே இருக்கணும், கையில் நல்லா கைவிடாமல் கரண்டிட்டே இருக்கணும். இது முதல் முறையாக செய்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க, இதில் ஃபெயிலுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், பதமும் கரெக்டாக இருக்க பாருங்கள். எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தடு, நல்ல ஸ்வீட்டு பாருங்கள். இப்போது அந்த சுற்றி சுண்டை வருது பாருங்கள், இப்போ தான் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வரணும், வர வர அது நல்லா திரட்டிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் ஃபுல்லாக, அதில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரிய முந்திரியோ அதில் சேர்த்து கிளறி விடணும், சேர்த்துட்டு அதோட கிளறிடுங்க. கலர் ஆரம்பிச்சுட்டே இருக்கணும், இன்னும் பதம் அப்படியே ஒட்டாமல் வரணும், நீங்கள் கலர் ஆரம்பிச்சுட்டே இருங்க. வந்துச்சு பாருங்கள், இந்த பதம் அல்வா ஃபினிஷ், இது அல்வா முடிஞ்சிச்சிங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றணும், நல்லா சுத்தமாக ஒட்டாமல் வருது பாருங்கள், ஃபுல்லாக திரண்டு வந்துருக்கு பாருங்கள். இதில் இன்னும் நீங்கள் நெய் வேணும் சுட்ட சுட்டம்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நெய் சேர்த்துக்கலாம், நான் அரட்டமே சேர்த்துருக்கேன். சில பேர் நெய் அதிகமாக சேர்ப்பாங்கன்னா உங்கள் ஒரு டன்னு கூட சேர்க்கலாம், தப்பு இல்லை. இப்போ திரண்டு வந்துச்சு பாருங்கள், இப்போ இதுலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றுறேன்.